சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளிங்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் நடத்துகிற ஒரு பள்ளி அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியே வருது. அந்த தகவல் உண்மையும் கூட, அந்த தகவல் பொய்யெல்லாம் கிடையாது. ஆனால் அப்படியே ஒரு பாஜக நடத்தக்கூடிய இந்த பள்ளியில் ஸ்ரீமதியோட மரணம்ங்கிறது இன்னைக்கு நடந்த மரணம் கிடையாது. ஏறக்குறைய 2005 அதாவது 17 வருஷங்களா 2005 சிபிஐ சார்ந்த தோழர்கள் இதே பள்ளியில இப்படி ஒரு மரணம்னு எதிர்த்து போராடி இருக்காங்க. அதற்கான சான்றுகள் எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வந்துருச்சு. அப்போ ஏறக்குறைய 17 வருடங்களா அது ஆதாரபூர்வமாக இங்கே பல மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பல இடங்களில் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஸ்ரீமதியின் தாய் என்ன சொல்கிறாங்கன்னா 7 குழந்தைங்க இது வரைக்கும் செத்துருக்காங்கன்னு எங்களுக்கு சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது காவல்துறை நீதி விசாரணை பண்ணும் பொழுது மட்டும்தான் தெரியும். இந்த 4 நாட்களாக மக்கள் வந்து வன்முறையை தூண்டினாங்கன்னு சொல்கிறாங்க. 4 நாட்களாக அந்த மக்கள் ரொம்ப அமைதியாக தான் போராடினாங்க. அவங்களோட மிக முக்கியமான கோரிக்கை குற்றவாளிகள் கைது செய்யப்படணும்னு. ஸ்ரீமதி மேலேருந்து இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ரொம்ப இனிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. அதில் தெளிவாக படிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த பொண்ணோட மார்பகத்தில் வந்து கீறல் இருக்குது, பொண்ணோட உடம்புல பல இடங்களில் காயங்கள் இருக்குது. மேலேருந்து அந்த பொண்ணு கீழே குதிச்சு செத்துருக்காங்க அப்படின்னா மேலே இருக்க செவத்தில் எப்படி ரத்தக்கரை ஆயிருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து பொதுவாகவே இங்கே வைக்கப்படுது. அப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்குறப்பவே ரொம்ப தெளிவாக தெரியுது இது நிச்சயமாக ஒரு மாணவியோட தற்கொலையாக இருக்க முடியாதுன்றது நாங்கள் சொல்லலை, மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ மோசமான ஒரு இடத்துல எங்களுடைய மாணவிகளை எப்படி நாங்கள் அனுப்புறது? இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. பள்ளி கல்லூரிகளில் வந்து மாணவர்கள் கொலை செய்யப்படுறது, தற்கொலைங்கிற பேரில் தற்கொலைக்கு தூண்டப்படுறதுன்றது தொடர்ச்சியாக நடக்குது. ரோஹித் வெமலாவிலிருந்து இன்னைக்கு ஸ்ரீமதி வரைக்குமே வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேரால் இங்கே சாகப்படுறாங்க. பாலியல் ரீதியான துன்புறுத்தல், சாதி ரீதியான துன்புறுத்தல், அல்லது இவர்களுடைய பணக்கார திமிர் மதத்தின் அடிப்படையிலான கொலைகள்னு இங்கே பலவிதமான தற்கொலைகளும் கொலைகளும் கல்லூரிகளில், குறிப்பாக சொல்லணும்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நடக்குது. இது எல்லாமே இன்ஸ்டிடியூஷன்ஸ் மர்டர்ஸ் தான். இவைகள் எல்லாமே தற்கொலைகள்ன்ற ஒரு அறையறைக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியாது. ஆக இந்த மாதிரியான மிக கொடூரங்களை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது எங்கள் எல்லாரோட ஜனநாயக உரிமை நினைக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய மிக முக்கிய கோரிக்கை ஸ்ரீமதியின் மரணத்துக்கு நீதி வேணும், இதுதான் இறுதியானதாக இருக்கணும். இதற்கு மேலேயும் எங்கள் வீட்டு குழந்தைகளை மாணவர்களை பலி கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை. சரியான விதத்தில் நேர்மையான விசாரணை இங்கே நடத்தப்படணும். குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படணும். சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அரசுடைமையாக்கப்படணும். ஒட்டுமொத்த பள்ளி கல்லூரி நிறுவனங்களும் அரசுடைமையாக்கப்படணும். தனியார் பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட முக்கியமான கோரிக்கை. நான் வந்து என்ன என்ன பக்குவம் என்ன